பாரு நான் சொன்னா நீ கேட்கணும், கண்ணை கசக்கிட்டு நிக்காத. அதுவும் ஜன்னலுக்கு வெளில நின்றுட்டு டெய்லி எனக்கு பெரிய தொந்தரவா போச்சு. என்ன தேடி வீட்டுக்கு வர எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன், நடந்தது நடந்து போச்சு. வீட்லயும் பொண்டாட்டி இருக்கா, இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது ராட்சசியா மாறிடுவா. அழாதம்மா, நான் தான் ரெண்டாவது சம்சாரமா ஏத்துக்கிறேன் சொல்லிருக்கேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம விஷயம் உஷாவுக்கு தெரியவே கூடாது, புரியுதா? அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? யாரு வீட்டுக்கு தேடிட்டு வந்தவ? அருமையான ஒரு கதை எழுதி பரிசு வாங்கலாம்னு பார்த்தேன், என்னோட சிந்தனை அறுந்து போச்சு. சிந்தனை என்ன? நூலா அறுந்து போறதுக்கு? ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில கதை போட்டு வச்சிருக்காங்க, சிறந்த கதைக்கு 1 லட்சம் ரூபாய் தராங்களாம். நான் என்ன பண்ணணும்? என்னோட சம்பளத்துல உங்களுக்கு பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி தரணுமா? இல்லப்பா, கதையே நீ தான் எழுதி தரணும். நல்ல கதையா இருக்குதே. உனக்கு ஆபீஸ்ல 1 மாசம் லீவ் கொடுத்துறேன். ஆபீஸ்ல இருந்து பேப்பர் பேனா பென்சில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் வெளியூர்ல உட்கார்ந்து கதை எழுது. ஏ டேபிள் சேர் அதெல்லாம் விட்டீங்க, நான் கஷ்டப்பட்டு கதை எழுதி உங்க பேரை போட்டு நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமா? விஸ்கு விஸ்கு. அதுக்கு நானே என் பேர்ல எழுதி நானே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு போறேன். நான் உன் மேனேஜர், எனக்கு சம்பளம் தான் குறைஞ்சிருக்கு, பவர் குறையல, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் நம்ம கிட்ட நடக்காது. நான் நினைச்சேன்னா இப்பவே உங்க மாமனார், அதாவது நம்ம எம்டி கிட்ட போவேன், 2 கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன 2 கம்ப்ளைண்ட்? நம்பர் 1, நீங்க உங்க மாமனாருக்கு எதிராக கம்பெனி ஆரம்பிக்க போறதா சொன்னீங்களே, அது நம்பர் 2. ஆபீஸ் பேனா பேப்பர்ல என்ன திருட சொன்னது? மிரட்டையா? சரிதான், போடா, கதையை நானே எழுதிக்கிறேன். நீங்க கிழிச்சீங்க, உங்களால உங்க பேரையே ஒழுங்கா எழுத வரல, பேசும் போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க. பார்க்கலாமா? என்ன சேல்ஸ் தெரியுமா? எல்லாம் 15 காப்பி வச்சாங்க, ஐயாவே 7 காப்பி வாங்கிட்டார். பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ற, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற, இது என்னுடைய வாழ் மீது சத்தியம், மணி முடி மீது சத்தியம், கோட்டை மீது சத்தியம். என்னடா இது, குடும்ப கதையில கோட்டை வாழ் இதெல்லாம் எங்க வருது? ஐயோ, குழப்பிட்டனே. ஏங்க, உங்களுக்கு இருக்கிறதே தம்மா துண்டு மூளை, அதையே அனாவசியமா சிரமப்படுத்துறீங்க. அனாவசியமா பேசாத, உள்ள போய் டம்ளர் காஃபி கொண்டா கதையை முடிச்சிடறேன். காஃபியா? காலையில இருந்து 4 காஃபி குடிச்சாச்சு, பக்கெட் நிறைய துணியை துவச்சு கையெல்லாம் இத்து போகுது. இந்த மொட்டை மாடி இருப்பதை காய போட்டுவாங்க. ஐயோ, நான் துணியை காய போடணுமா?
இது எனக்கு கேவலம் இல்லையா? நான் என்ன துவைச்சு போடுங்க சமைச்சு போடுங்க நான் சொல்றேன், துணி எதனா காயப்பட சொல்றேன். ஒரு சில சமயம் கால் வலின்னு காலை புடிச்சு விடுறீங்கல்ல, அது செய்யலாம் இது செய்ய கூடாதா? சரி சரி, மானத்தை வாங்கதம்மா, காய போடணும் அவ்வளவு தூரம் காய போட்டு வர போமா போ. துணிய காய போடணுமா? விட்டா என்னையே காய போட்டுவா. என்ன என்ன என்னங்க? ஒண்ணு இல்லம்மா, மொட்டை மாடியில பால் நிலவு காயுதேன்னு சொன்னேன். அவர் குடிக்கிற சமயத்துல உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன், அப்பவா இப்ப எந்த காலி பண்ணு போச்சா? அப்ப நான் வர ஒரு பக்கம் தராசும் இன்னொரு கையில கோணியும் எடுத்துட்டு போங்க, நல்ல வியாபாரம் தொடங்கின மாதிரியாவது ஆகும். வரேன்னு சொன்ன பாஸ் கூட என்ன ஆளு காணுமே. மூட்டி அவன் ஏன் இப்படி ஓடுறான்? என்னது மூட்டை? என்னமா மூட்டை ஆடிச்சன் எடுத்து விட்ட கிட்னாப் பாஸ்ன்ற? ஐயோ, அப்படின்னா நீங்க என்ன கடத்திலையா? அதுக்கேண்டா இவ்வளவு வருத்தம்? கடத்திட்டாங்களே, பரிசை எழுதலாம்னு பார்த்தேன், இப்ப படிக்கணுமா? அப்பதான் பேசாத ஏறி உட்கார்.
பிரமாதமா இருக்கா? எல்லாம் என் டீட் தான். இன்னொரு 500 ரூபாய் கொடு. அப்படி 500 ரூபாய்க்கு சாய் அப்போ. என்னடா திடீர்னு ஹிந்தியில பேசிட்டா? என்ன சொல்றாமே இப்போ 500 ரூபாய்க்கு வாங்க போற நீ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இப்படி ஒரு டிரான்ஸ்லேஷனா? எனக்கு இது வேணவே வேணாம். நீ போ. இது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண ஒண்ணும் சும்மா விட மாட்டேன். நீயும் போ. வாசு பாயா ராமசுப்பு வா. ராமசுப்புவா? ஏன் உன் பேர் அதானே வாசு? என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன் சீட்டை கிழிச்சிருவேன் கண்ணா. இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நானே என் வேலையை ராஜினாமா பண்ண போறேன்டா சுப்பு. சுப்புவா வாசு நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் எழுதின கதைக்கு மட்டும் 1 லட்ச ரூபாய் வந்தது. உன்னே ராமு கதையை எழுதிட்டி நீ படவா சொல்லவே இல்ல. என்னடா உடம்பு எப்படி இருக்கு? என்ன சார் என்ன பேசுறீங்க? என் கதையோட தலைப்பு அது. மேற்கொண்டு பேசினா பல்ல உடப்பேண்டா. என்னது யார் பல்ல? என் கதையோட தலைப்பு அதுதான். இப்பதான் ஸ்பீட் போஸ்ட்ல அமிச்சிட்டு வர. உன் கதை வேணா முதல்ல போய் சேரலாம். ஆனா என் கதைக்கு தான் முதல் பரிசே கிடைக்கும். நினைச்சுக்கு நிறு தம்பி. இங்க எதுக்காக என்ன பார்க்க வந்த? சோம்பப்படி வாங்கி சாப்பிடலாங்கிற ஆசையில வந்தா. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். கவலைப்படாதப்பா. இந்த 1 ரூபாய் இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடு கண்ணா. 1 லட்ச ரூபாய் வாங்க வேண்டிய எனக்கு 1 ரூபாய் கொடுத்து கேவலப்படுத்துறியா வாசு? பரிசு போட்டிக்கு கதையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல. இது நமக்கு மஜா தான். வாசு உன்னை எதுக்காக இங்க வர சொன்ன தெரியுமா? சோம்பப்படியாங்கவா? அது இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக. ஆமா அனாவசியமா இவரே கூட்டு வந்த. ராமசுப்பு பேசலாம் மறந்துடாத. கணக்கு கேட்பேன், ஆன்சர் சொல்லாம தவிப்பேன். சார் இது ஆபீஸ் விஷயம், உங்களுக்கு எதுக்கு அனாவசியம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆபீஸுக்கு நீ அனாவசியம், உனக்கு நான் அனாவசியமா? நான் இங்கதான் இருப்பேன். என்ன காரணம்? காரணமா 1 வாரம் சொல்லாம கொள்ளாம ஆபீஸுக்கு லீவ் போட்டிருக்க. அதுவும் இல்லாம எனக்கு போட்டியா கதை வேற எழுதி அமைச்சிருக்கேன். இதான் காரணம். பாக்கி காரணத்தை உன்னை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நானே எழுதிக்கிறேன். சார் இது ரொம்ப அநியாயம். இதுக்காக நீங்க பின்னாடி வருத்தப்பட போறீங்க. வேலை போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பேசக்கூடிய வசனம் தான். அதுக்காக சொல்லல. இதுல ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. எல்லார்ட்டையும் காமிச்சா அவமானம் ஆயிடும் உங்களுக்கு. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. உன்னை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, நீ நேர வீட்டுக்கு போ. ராமசுப்பு டிஸ்மிஸ் பண்றது மட்டும்தான் உனக்கு அதிகாரம். வீட்டுக்கு போறதுக்கு நீ யாரு? நாங்க வீட்டுக்கு போவோம் போவோம். வாசு இந்த டீல்ல நான் ஜெயிக்கிட்டேன். நீ நூல இருந்த காத்தாடி. சார் ஆணவத்துல பேசுறீங்க. கட்டினவனுக்கு 1 வீடு, கட்டாதவனுக்கு 1 வீடு. வாசு நீ ஏன்டா கவலைப்படுற? கைவசம் கணக்கு இருக்கு, அதை வச்சு மிரட்டி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட மாட்டேன். இன்கம் டாக்ஸ் கூட பயப்பட மாட்டேன்றாங்க. என் கணக்கு அப்படி பயப்படறானுங்களே. சார் சார் இங்க ராமசுப்புங்கிறது. நான் தான்பா. நீ யாரு? நாங்க கொரியர் சர்வீஸ் இருந்து வரோம். கொரியர் சர்வீஸா? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எங்க கம்பெனி பேரு சேஸ் கொரியர் சர்வீஸ். பார்ட்டி எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க அப்படியே சேஸ் பண்ணி இந்த லெட்டர் கொடுத்துருவோம். ஆமா உன் ட்ரெஸ் எல்லாம் ஏன்பா நனைஞ்சிருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல சார். அது என்னது? ஒரு பார்ட்டி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாரு, அங்கேயே போய் குடுத்துட்டு வந்தனா அதான் நனைஞ்சிட்டேன். நல்ல வேலை அந்த பாட்டி குளிச்சிட்டு இருந்தாரு. இல்ல என்ன வாசு? இல்ல சாப்பிடும் போது போயிருந்தா கையெல்லாம் சோறா இருக்குமேன்னு சொன்னேன். என்ன சிரிப்பு வாசு? ஆனந்த கேசரில இருந்து வந்திருக்கு. எனக்குதான் முதல் பரிசு வாசு. உனக்கு வேலையும் போச்சு பரிசும் போச்சு. ஐ பிட்டி யூ வாசு, ஐ பிட்டி யூ. படி படி படி. என்ன எழுதிருக்குன்னு படி. ஆனந்த கேசரி, ஆனந்த கேசரி ஃபர்ஸ்ட் பிரைஸ். அன்புள்ள ஜெயா. இல்ல துக்கம். அன்புள்ள ஐயா வணக்கம். தாங்கள் எழுதிய கதை கதையாது. ஒரு அலுவலகத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கும் நீங்கள் இது போன்ற கிறுக்கல் வேலைகளை உங்கள் ஆபீஸ் ஃபைல்களில் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். கதை எழுதுவதாக நினைத்துக் கொண்டு கண்ணா பின்னாவின்றி எதையோ கிறுக்கி எங்களுக்கு அனுப்பி எங்களை அவமானப்படுத்த வேண்டாம். அப்படி மீண்டும் இது போன்ற கதை எழுதி அனுப்பினால் எங்களை நீங்கள் அவமானப்படுத்துவதாக உங்கள் மீது 1 லட்ச ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு தொடருவோம்.
இப்படிக்கு உங்கள் கதையை படித்து மூளை குழம்பி நிற்கும் நிர்வாகிகள். ராமசுப்பு ஐயமிட்டூன் ஏற்பது இகழ்ச்சி குற்றமது மறவேல். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? இந்த மாதிரி சமயத்துல ஏதாவது ஒரு பழமொழி சொல்றா தேடினே கிடைக்கல. நீங்க கணக்கே சொல்லிருக்கலாம். பசு கதை போட்டியில ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிடும், மாமனாரை ஒழிச்சிட்டு உன்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேனே, எல்லாம் எல்லாய் போச்சு. சார், களிமண்ணை வச்சு பொம்மை செய்யலாம், அதே களிமண்ணை வச்சு கப்பல் செய்ய முடியுமா? பசு, மறைமுகமா ராமசுப்பம் மண்டையில களிமண் இருக்குன்னு சொல்றியா? சார், எனக்கு எதையுமே மறைமுகமா சொல்ல தெரியாது சார். அதனால நான் நேரம் சொல்லிட்டு போயேன். ஒரு மடைய முட்டால் சொல்ல உனக்கு வேலையா இருக்கு? நான் அதை வழிமொழிகிறேன். இங்க வாசங்கிறது என்னப்பா இது கோலம்? இப்ப நான் குளிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அர்ஜென்ட் சொன்னாங்க, அதான் அப்படியே வந்துட்டேன். அதே ஆனந்த கேசரி பத்திரிகையில் தான் எனக்கு ஒரு லட்சம் வந்திருக்கு நினைக்கிறேன். இந்தாங்க, நீங்களே பிரிச்சு படிச்சு வயத்தரிச்சல கொட்டிக்காங்க சார். அன்புள்ள திரு வாசு அவர்களுக்கு தாங்கள் எழுதிய கதை முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் பரிசு தொகையான 100,000 செக் அனுப்பியிருக்கோம். பே டு மிஸ்டர் வாசு ரூபீஸ் 1 lakh, பேங்க் ஆஃப் பக்ரி. பேங்க் ஆஃப் பக்ரின்னு ஒரு பேங்க் இருக்கா? பிச்சோ பக்ரி கேள்விப்பட்டிருக்கேன், பேங்க் ஆஃப் பக்ரி எங்க இருக்கு? உங்கள் சந்தேகம் எங்களுக்கு புரிகிறது. இந்த பேங்க் ஆஃப் பக்ரி 2995 ஆரம்பிக்க இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் இருந்தால் இந்த செக்கை பேங்கில் கொடுத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம். ஷட் அப். சாரி சார், சார் எப்படியாவது பெரிய மனுஷன் பண்ணி என்ன வேலைக்கு எடுத்துக்காங்க சார். நோ நத்திங், லேது ஒத்து முடியாது. உன்னை தூக்கினது தூக்கினதுதான் பாசு, வேற வழியே இல்ல. ஆமா, வேற வழியே இல்ல. ராமசுப்பு, 12 பேர் சேர்ந்து 8 மணி நேரம். சார் பாசு, உனக்கு வேலை உண்டு, நான் தான் டிஸ்மிஸ். ஏடா, இதே கணக்கு சொல்லி நான் எவ்வளவு நாள் மிரட்டுவேன். உனக்கு அவனை விட்டா வேற வழி கிடையாது, அவனுக்கு உன்ன விட்டா வேற வழி கிடையாது. உனக்கு அவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு அதிகாரமும் கிடையாது, எங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் போங்கடா. தேங்க்யூ மை பாய்.